நம்முடைய இளைய தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வராரு. என்னது, அரசியலுக்கு வராரா? ஆமாங்க, அரசியலுக்கு தான் வராரு. அப்படின்னு ஒரு விஷயத்தை கேட்டாலே அவருடைய ரசிகர்கள்லாம் பயங்கரமாக சந்தோஷமாயிடுவாங்க. இந்தளவுக்கு அவருடைய அரசியல் எதிர்காலத்தை நோக்கி அவருடைய ரசிகர்கள் பயங்கரமாக காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நம்முடைய தமிழ் திரைப்பட உலகத்தில் சூப்பர் ஸ்டாருக்கு அடுத்தபடியாக ரெண்டு மிகப்பெரிய ஹீரோக்கள் ஃபேன்ஸை தங்க பக்கம் இழுத்து வச்சுருக்காங்க. ஒன்று நம்முடைய அஜித் அவர்கள், மற்றொன்று நம்முடைய இளைய தளபதி விஜய் அவர்கள். ஆனால் தல அஜித்குமார் அவர்கள், நான் அரசியலில் ஈடுபட வாய்ப்பே கிடையாது, அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, என்னுடைய வேலை நடிக்கிறது மட்டும்தான், அதை மட்டும் நான் கரெக்டாக பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. ஆனால் நம்முடைய இளைய தளபதி அவர்கள், நீங்கள் அரசியலுக்கு வருவீங்களா அப்படின்ற கேட்டதுக்கு டைரெக்டாக அவர் வந்து இல்லை அப்படின்னு சொன்னது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அரசியலை மையமாக கொண்ட தலைவா அப்படின்ற படம் சில வருடங்களுக்கு முன்னால் நம்முடைய விஜய் அவர்கள் நடிச்சிருந்தார். இந்த படத்தை இயக்குனது ஏஎல் விஜய். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அரசியல் வந்து அதிகப்படியாக இருந்ததுனால அந்த படத்துக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தினுடைய ரிலீஸ்லலாம் வர நிறைய டிலே வேறு இருந்தது. சரி, இந்த படத்தை எப்படியாவது ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த படத்தினுடைய கதாநாயகனே நேரடியாக அப்போதைய முதல்வராக இருந்த நம்முடைய ஜெயலலிதா அவர்களை சந்தித்து இந்த படத்தை பற்றின பிரச்சனைகள் எல்லாத்தையுமே பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் தான் இந்த படமெல்லாம் ரிலீஸ் ஆச்சு. சரி, எதுக்காக இந்த படத்துக்கு இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதிரியான அரசியல் படங்களில் நிறைய நடித்து மக்கள் மத்தியில் இடம் பிடிச்சி எதிர்காலத்தில் அரசியலுக்கு நம்முடைய விஜய் அவர்கள் வந்தார் அப்படின்னா மக்கள்கிட்ட ஈஸியாக போய் சேர்ந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதைய ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் மனசுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய பதப்பதப்பு இருந்தது இந்த படத்துக்குள்ளான தாமதம் அப்படின்னு சொல்லி அந்த சீசனில் நம்முடைய இளைய தளபதி ஃபேன்ஸ் எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, இந்த படங்கள்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்முடைய இளைய தளபதியுடைய படங்களில் பெரிதளவு அரசியல் சாயம் பூசப்படலை. சமீபத்தில் வெளியான தேவி 2 படத்தினுடைய ஒரு ஃபங்க்ஷனில் அந்த படத்தினுடைய டைரக்டரான ஏஎல் விஜய்கிட்ட தேவி 2 படம் வந்த மாதிரி தலைவா 2 படம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட கேள்விக்கு கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்குள்ளான ஸ்கிரிப்டும் என்கிட்ட ரெடியாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. தேவி 2க்கு அடுத்தபடியாக என்னுடைய லைனில் 2 படம் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு படமாக முன்னாள் முதலமைச்சருடைய வாழ்க்கை வரலாறு அடிப்படையாக கொண்ட தலைவி அப்படின்ற ஒரு படத்தை நான் வந்து பண்ணுறேன். சமீபத்தில் நான் இளைய தளபதி அவர்கிட்ட பேசும்போது தலைவா 2 பற்றி பேசினேன். அப்போது இந்த படத்துக்கான ஸ்கிரிப்டை நீங்கள் ரெடி பண்ணி வைங்க, ரெண்டு பேருக்கும் டைம் கரெக்டாக இருக்கும்போது நம்ம இந்த படத்தை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. ஏற்கனவே நம்முடைய தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அரசியல் வெற்றிடம் இருக்குது. இந்த வெற்றிடம் ஆரம்பித்ததுலேருந்தே மெர்சல் படத்துலேயும் சரி சர்க்கார் படத்துலேயும் சரி அங்கங்கே நம்ம அரசியல் திருப்பிகள்லாம் பார்க்க முடிஞ்சது. ஒரு முழுக்க முழுக்க பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட் படமான இந்த தலைவா பாகம் 2 வரும்பொழுது நம்முடைய இளைய தளபதி ரசிகர்கள் எல்லாருமே அவரே அரசியலுக்கு வந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. கூடிய சீக்கிரமே 2 விஜய்களும் சேர்ந்து நமக்காக இந்த தலைவா படத்தை கொடுப்பாங்க அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக தி தமிழ் எடிஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.